அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மளுக்கு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால நிறைய பேருக்கு இந்த சளி தொந்தரவு, இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சளி பிடிச்சிருக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நான் கிளாஸுக்கு போகிற இடத்துல எக்கச்சக்கமாக பார்க்குறேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு எளிமையான சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு வீக்லியே நம்ம பண்ணிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி, அதாவது ஜல நேத்தி அப்படின்னு சொல்லுவோம். நேத்தியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து இது வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது ஜலநேத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மூலமாக நம்ம நாஸ்டலை க்ளீன் பண்ணுறது. இன்னொன்று சூத்திர நேத்தின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம அடுத்தடுத்த இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதை பார்க்கலாம். அது வந்து ஒரு சின்னதாக ஒரு சூத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம நாஸ்டலில் விட்டு வாய்வழியே எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி நம்ம ஜலநேத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஜல நேத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டைம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த இளம் வெயில் நேரங்களில் நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. யார் வேணாலும் ஒரு 8 வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலுமே பண்ணலாம். இல்லை அந்த 8 வயசு பக்கத்து ஒரு 8-15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் பெரியவங்க பக்கத்தில் வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வந்து கப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி கிளினிக்கில் இல்லைன்னா வந்துட்டு ஆயுர்வேதிக் கிளினிக்லலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கப்பு கிடைக்கும். ஸோ இந்த கப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய ஹோல் இருக்கும், இங்கே சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம தண்ணி இன்செர்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம நாஸ்டலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வெது வெதுன்னு தண்ணி எடுத்துக்கணும். சுத்தமான குடிநீரை வெது வெதுன்னு சூடு பண்ணி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒன்றா இந்து உப்பு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கல் உப்பு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக வந்துட்டு போடக்கூடாது. சும்மா லேசாக ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும் போட்டு அந்த தண்ணியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இதில் விட்டு நம்ம வந்து இது பண்ணணும். பட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம நாஸ்டலில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சளி இருக்கிறதுனால பஸ்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிராணாயாமம் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நேராக நின்றுக்கணும். கையை மேலே தூக்கும்போது மூச்சை உள்ளெடுத்துகிட்டே கையை மேலே தூக்கணும். கையை கீழே கொண்டு வரும்போது கையில் வந்து இந்த மாதிரி ஆதிமுத்திரா வச்சு இல்லைன்னா முஷ்டி வச்சு அப்படியே வேகமாக கையை கீழே இறக்கி கொண்டு வரணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக ரொம்ப வேகமாக இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். முதல்ல இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாஸ்டலாக தனித்தனியாக க்ளீன் பண்ணணும். கால் கொஞ்சம் நல்லா அகலமாக வச்சு உங்களோட கையை பின்னாடி கட்டி உடம்பு முன்னாடி நீட்டி தலையை லேசாக சாய்ச்சி உங்களோட கட்டவரலால் ரைட் நாஸ்டல் க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி நம்மளோட லெஃப்ட் நாஸ்டலுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் நாஸ்டல் க்ளோஸ் பண்ணி ரைட்டில் இந்த மாதிரி நம்ம நாஸ்டலை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்குது இல்லை சின்ன சளி இருக்குது அப்படின்னா இது வந்து பண்ண முடியாது. ஸோ முதல்ல நம்மளோட நாஸ்டலை ஃபஸ்ட்டு நல்லா க்ளியர் பண்ணிக்கணும். இதை குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வந்து சுத்தமாக கழுவிடணும். சுத்தமாக இருக்கணும். இதில் வந்து டஸ்ட்டு குப்பை அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. சுத்தமான தண்ணி, நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி தான் அதுக்கு பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இதை வந்து நம்ம நாஸ்டலில் வச்சு விடுமோ. இது போடும்போது எப்படி பண்ணணும்னா நம்ம மூக்கு வழியாக மூச்சு விடக்கூடாது, வாய் வழியாக தான் மூச்சு விடணும். ஏன்னா நம்ம இதை வந்து மூக்கில் இன்செர்ட் பண்ணி நம்ம தண்ணி விடும்போது என்ன ஆகுனா மூச்சு விடும்போது உங்களுக்கு உள்ளே போய் தலையில் ஏறுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தலை சுத்தல் வரலாம், ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆயிரும். ஸோ அப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணணும் செஞ்சு காட்டிடுறேன் பாருங்கள். நல்லா கையை பின்னாடி கட்டி கால் நல்லா அகலமாக வச்சு உடம்பை நல்லா நீட்டி தலையை சாய்ச்சிக்கணும். தலையை சாய்ச்சிங்கனா இந்த பக்கம் விடுற தண்ணி ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ வாயை திறந்து முதல்ல ஒரு 2 மூச்சு வாயில் விட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக வாயிலேயே மூச்சை விட்டுட்டு நம்ம இதை பண்ணணும். மூக்கில் எக்காரணத்தை கொண்டு மூக்கில் மூச்சு விடக்கூடாது, அதை கவனமாக பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். லெஃப்ட் நாஸ்டலுக்கு பண்ணலாங்க. அடுத்து நம்ம இதை நம்ம இடது கையில் பிடிச்சிக்கணும். இடது நாசி வழியாக நம்ம உள்ளே விட்டு வலது நாசி வழியாக நம்ம இந்த தண்ணியை வெளியே எடுக்க போகிறோம்.
அதே மாதிரி தான் கையை பின்னாடி கட்டி உடம்பு நல்லா முன்னாடி நீட்டி கால் அகலமாக வச்சு தலையை சாய்ச்சி பண்ணணும், வாயில் மூச்சு விடணும், மூக்கில் கண்டிப்பாக மூச்சு விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணி முழுக்க இதை நம்ம வர மாதிரி பண்ணணும். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு முக்கியமா மறுபடியுமே இன்னொரு தடவை பஸ்திரிக்கா பண்ணணும். ஸோ இந்த ஜலநேத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக மறுபடியும் பஸ்திரிக்கா பண்ணியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம மூக்கில் தண்ணி விட்டதுக்கு அப்போ உள்ளே போனால் தண்ணி ஒன்று ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு உள்ளே ஏதாவது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மூச்சு வேகம் எழுத்துனா மறுபடியும் அந்த தண்ணி நம்மளோட தலைக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் பஸ்திரிக்கா இது ஒரு 10 தடவை இல்லை ஒரு 20 தடவை பண்ணிட்டு அதே மாதிரி இதையும் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் போது நீங்கள் இதை பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியை மொத்தமாக வெளியெடுத்துடணும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே பண்ணலாம். தினமும் காலையில் இந்த ஜலநேத்தியை நம்ம பண்ணலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்போவே இதை நம்ம பண்ண முடியும். அண்டு இது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த இளம் வெயில் நேரங்கள்லாம் இது ஏர்லி மார்னிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, அண்டு சளி தொந்தரவு இருக்குது, மூக்கடைப்பு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இதை நாம் தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த சளி பிடிக்கிற பிரச்சனையிலேருந்து முழுமையாக நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். அண்ட் இது நம்ம வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை, இது எந்த ஒரு மேஜிக்குமே கிடையாது. இயற்கையாகவே நம்ம நாஸ்டல் அந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம இந்த வழியாக தண்ணி விட்டு இப்படி வெளியெடுக்கும்போது உள்ளே இருக்கிற டஸ்ட்டு கிருமிகளை தான் இருந்தால் கூட அந்த உப்பு தண்ணி மூலமாக வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இன்னும் பல ஆண்டுகள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். மேலும் உங்களை வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.